வணக்கம் மக்களே, இன்றைக்கி கவர்மெண்ட் லேப்டாப் தான் பார்க்க போகிறோம். இதில் என்னவோ E4115 ஆன் ஆகலன்னு சொல்லிட்டு வந்தது. நான் ஆல்ரெடி டிஸ்அசம்பிள் பண்ணி வச்சுட்டேன். இப்போது அதை திரும்பி பார்க்கும்போது அங்கே நானே ஷாக் ஆகிட்டேன். பேக் சைடு ஃபுல்லாக எறும்பு பார்த்தீங்களா, எப்படி டேமேஜ் பண்ணி வச்சுருக்குன்னு. நான் அதனால தான் சொல்கிறேன், எறும்பு வந்தால் கொஞ்சம் பார்த்து அப்பப்போ கிளியர் பண்ணுங்கன்ட்டு சொல்கிறேன். இப்போ போர்டை செக் பண்ணேன், எல்லா 20 வோல்ட் மெயின் ரெயின்லேயும் வந்து ஷார்ட் இருக்குங்க. ஸோ இதை தான் இன்றைக்கி நம்ம சர்வீஸ் பண்ணுறதா பார்க்க போகிறோம். எல்லாம் இந்த 20 வோல்ட் மெயின் ரெயில் ஃபுல்லாக ஷார்ட்டுங்க. மற்றபடி சில செக்ஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கு. இந்த 20 வோல்ட் போகிற செக்ஷன் மட்டும் ஷார்ட்டு. பாருங்கள், பவர் ஜங்ஷனில் கூட ஷார்ட் காட்டுது. ஸோ எல்லா காம்பனண்ட்டையும் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். எல்லாமே இந்த 20 வோல்ட் மெயின் ரெயில் உள்ளது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டோட ஷார்ட் ஆகிருக்குங்க. ஸோ உங்களுக்கு பீப் கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம கிட்ட ஒரு வேற ஒரு மாடல், இதே டைப்பு பட் வேற ஒரு மாடல் மதர் போர்டு இருக்குது, லெனோவா கவர்மெண்ட் லேப்டாப்பே. அதுலேருந்து ஸ்பேர் எடுத்து இப்போ நம்ம மாற்றிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேரும் மாற்றி செக் பண்ணி அந்த வேலை முடிஞ்சுது. இப்போ போர்டு ஐபி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வேல்யூ செக் பண்ணி பார்த்தா பக்கவாக இருக்குங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எறும்பு வந்ததுன்னா தயவு செஞ்சு க்ளீன் பண்ணிவிடுங்க, ஆன் பண்ணாதீங்க. மேக்ஸிமம்மு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுங்கள். எறும்பு வர மாதிரி இடத்துல வைக்காதீங்க, அடிக்கடி இடத்த மாற்றிக்கிட்டே இருங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே கை வைக்காதீங்க. அப்படி வச்சாலும் அதே தான் அந்த சாப்பிட்ற அந்த குட்டி பொருள் திங்கிறதுக்காகவும் இதுங்க வருங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள் தவிர்க்கப்படும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக வச்சுக்கோங்க. இப்போது நம்ம லேப்டாப்பை அசம்பிள் பண்ணிட்டோம், லேப்டாப்பை ரெடி பண்ணிட்டோம். இப்போது டிஸ்பிளே பார்த்துடலாங்க. இப்போது இந்த நிறைய பேர் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்களாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் ஐக்கான் தட்டிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.